மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் லேலே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? ஓகே. உங்களுக்கு இப்போ பாடசாலையில் முதலாம் தவணை பரீட்சை முடிஞ்சு ரெண்டாம் தவணை ஆரம்பமாக இருக்குது. என்ன எல்லாரும் என்ன மாதிரி பரீட்சைகள் செஞ்சதா? ஓகே, நல்ல பொறுப்பு எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் நல்லபடியாக படித்து நல்ல பொறுப்பு எடுக்கணும். என்ன இப்போ ரெண்டாம் தவணை, நீங்கள் முதலாம் தவணையில் விட்ட பிள்ளைகளை ரெண்டாம் தவணையில் திருத்தி நல்ல பொறுப்பு எடுக்கணும். என்ன ஓகே, நாங்கள் வர்க்கம் மூலம் என்ன வர்க்கம் மூலம் சம்மந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், சரியா? அதில் அண்ணல வாக்க முறை பார்த்து நாங்கள் எப்படி அண்ணல வாக்க முறை மூலம் வர்க்க மூல பெறுமதி காரணம் பார்த்து நாங்கள் என்ன ஓகே, பிறகு வகுத்தல் முறையில் எப்படி வர்க்க மூல பெறுமதி காரணம் பார்த்து நாங்கள், சரியா? அதில் நிறைய உதாரணங்கள் கேள்விகள் எல்லாம் செஞ்சு என்ன பிள்ளைகள் இப்போ நாங்கள் பயிற்சி உங்களுக்கு செய்ய சொன்னோம். என்ன உங்களுக்கு பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கணும்னு சொன்னோம். எல்லோரும் என்ன மாதிரி செஞ்சனீங்களா? ஓகே, பாருங்கோ நாங்கள் எப்படி வகுத்தல் முறையில் அன்னளவாக்க பெறுமதி மூலம் வர்க்கமூல பெறுமதி காரணம் பார்த்தாங்க, சரியா? பாருங்கோ இந்த முதலாவது நாங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டோம். முதலாவது கேள்வி வந்து ஏற்கனவே செஞ்சிட்டோம். என்ன அது என்னது? நிறைவர்க்க எண்களின் வர்க்கமூல பெறுமதி. அது சம்மந்தம் நாங்கள் போன வகுப்பு செஞ்சு பார்த்தனாங்க. நீங்கள் அதை செய்யாட்டி பார்க்காட்டிக்கு என்னது கல்வி டிவியை நடிச்சிங்கன்னா உங்களோட யூடியூப்பில் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் பெறும். அது இருக்கா திருப்பி இருக்கா பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன பிள்ளைய ஓகே பாருங்க, முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி பாருங்க, வர்க்க மூலம் 19, சரியா? வர்க்க மூலம் 19 பெறுமதி எப்படி காரணம் பார்ப்போம், சரியா? வர்க்க மூலம் 19 சரியா? இது என்ன ஒரு 2 இலக்கம், சரியா? அப்ப என்ன செய்யணும்? 2 இலக்கம் தானே, எந்த நிறைவேற்க வந்து பார்ப்பியா, சரியா? இது 4 16 5 25. அப்போ என்னது 4 16 16 19 16 கழிப்பீங்கள் எத்தனை? 3. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த மேலே இருக்கிற 4 2 பிரிக்குவீங்க. 4 2 பிரிக்கினா 8. இனி இதில் வார பெறுமதியையும் இதில் வார பெறுமதியையும் கண்டுபிடிக்கணும். இப்போ எங்களுக்கு ரக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்யணும்? தசங்குத்தோணும். பாருங்க, தசங்குத்தி 2 சைவரை சேர்ப்பீங்க. அந்த 2 சைவரையும் சேர்த்து அப்படி இறக்குவீங்க. அப்போ 302 பேர், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா 8 பக்கத்தில் 2 இலக்கம், என்ன இது 2 இலக்கம், இங்கே 3 இலக்கம். ஆகவே 1 இலக்கம் கூட வேற இருக்கு. அப்போ என்ன செய்வானும் 8 30 எத்தனை முறைன்னு பார்ப்பீங்க, சரியா? 8 எத்தனை முறை 30 2 2 16 3 24. அப்போ 3 முறை 4 32, என்ன அப்போ 3 முறை 3 இதை 83 3 பிறக்கணும். 3 9 8 3 24. இனி என்ன செய்வீங்க? 300 இருந்து இந்த 249 கழிப்பீங்க, சரியா? பாருங்க, ஒரு கடன் இருப்பீங்க, 10 9 போனா 1 9 4 போனா 5 51. அப்போ இனி என்ன செய்யணும்? 2 சைவரை சேர்த்து எங்களுக்கு தசத்துக்கு பின்னுக்கு எத்தனை இலக்கம் வேணும்? 2 இலக்கம் வேணும், சரியா? அப்போ என்ன செய்வீங்க? இந்த 2 சைவரையும் அப்படியே சேர்த்து ரக்குவீங்க. ஓகே, இனி மேலே இருக்கிற 43 43 2 பிரிக்குவீங்க. 43 2 பிரிக்கினா எத்தனை? 3 2 6 4 8 86. இனி இதில் வார இலக்கத்தையும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கும்.
அப்போ என்ன செய்வீங்கள், இதில் மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்கு, மூன்று இலக்கம், இங்கே நாலு இலக்கம், அப்போ ஒரு இலக்கம் மேலதிகமாக இருக்கு. அப்போ என்ன செய்வீங்கள் பாருங்க, இந்த எட்டு 51 எத்தனை முறை என்று வாப்பீங்க, எத்தனை முறை, 85 40 86 5 முறையை போடுவோம். ஓகே, 5 25 5 2 மிச்சம், 6 30 2 32 2 எழுதி 3 மிச்சம், 85 40 மூன்றும் 43. ஓகே, இப்படியே போகும் சரியா. அப்போ வர்க்கமூலம் 19 பெருமதி எவ்வளவு, 4.35. விளங்குதா, செய்தீங்களா? நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே செய்ய சொல்லி சொன்னேன், நான் என்ன இறுதி வகுப்பில் உங்களை செய்ய சொல்லி சொன்ன விஷயம். ஓகே, எல்லாரும் நீங்கள் செய்தத சரி வந்து பாருங்க. அடுத்த கேள்வி, வர்க்கமூலம் 26 சரியா, வர்க்கமூலம் 26 பெருமதி எப்படி காண்றன்னு பார்ப்போம் சரியா. எல்லாரும் இப்படி வைக்கவானீங்கோ, வர்க்கமூலம் 26. ஓகே, இது எந்த நிறை வர்க்கம், 25 என்ன, 5 25 26 25 போனா. ஓகே பாருங்க, வர்க்கமூலம் 26 என்ன, வர்க்கமூலம் 26 பெருமதி வகுத்தல் முறையில் எப்படி செய்யறன்னு பார்க்குறோம் சரியா. பாருங்க, 26 5 25 என்ன, 5 25 மீதி 1, அப்புறம் என்ன செய்வீங்க, மேலே இருக்கிற 5 2 பெருக்குவீங்க 10, பிறகு என்ன செய்வீங்க, தக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யணும், தசங்குத்தி 2 சைவரை ஜெயிக்கணும் சரியா. அந்த 2 சைவரையும் அப்படியே ரக்குவீங்கள் என்ன, இப்போ இதில் பாருங்க 3 இலக்கம், அங்கேயும் 3 இலக்கம். அப்போ இந்த 1 1 என்ன முறைன்னு பார்க்கணும், ஒரு முறை என்ன, அப்போ 1 போட்டு பெருக்கினீங்கன்னா, இப்போ 101 1 பெருக்கினா 100 விட கூட 101 வரும் என்ன. அப்போ என்ன செய்யணும், சைவரை போடுவீங்க, சைவரை போட்டால் 100 சைவரால் பெருக்கினா சைவர்றானே. ஓகே பாருங்கோ, கழிச்சா 100, இனி என்ன செய்வீங்க, 2 சைவரை சேர்ப்பீங்கள், மேலே இருக்கிற 50 2 பெருக்குவீங்கள் 100, இதில் வார இலக்கத்தையும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் என்ன. ஓகே, இனி என்ன செய்வீங்க, இந்த 2 சைவரையும் சேர்த்து ரக்குவீங்கள். ஓகே, இப்போ இதில் பாருங்கோ 4 இலக்கம், இதில் பாருங்கோ 6 இலக்கம், 2 இலக்கம் கூடுவேன். அப்போ இந்த 10 இதுக்கு எத்தனை முறைன்னு பார்ப்பீங்க சரியா. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு முறை சரியா. அப்போ 5 சைவர் உண்டு. ஓகே, அடுத்த வினாவை பாருங்கோ, அடுத்த வினா வர்க்கமூலம் 263. ஓகே, வர்க்கமூலம் 263 பெருமதியை எப்படி காண்றன்னு பார்ப்போம் பாருங்கோ. வர்க்கமூலம் 263 பாருங்கோ, என்ன செய்யணும், இது 3 இலக்கம் என்ன. அப்போ என்ன செய்வீங்கள், பின்னுக்கு இருந்து 2 சோடி கட்டுவீங்க. அப்போ பாருங்க, இதுக்குள்ள சமம் வரும் இதுக்குள்ள. ஓகே, இப்போ பாருங்க, ஓர் 1 1 2 1 போனால் 1, இனி மேலே இருக்கிற 1 2 பெருக்குவீங்க, 2 பெருக்கினா 2 2, இதில் வார இலக்கமும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். 63 அப்படியே சோடியாராக்குவீங்க என்ன பிள்ளைகள், வடிவா கவனிங்க, எல்லாரும் அவதானிங்க பாருங்கோ. இதில் 10 இலக்கம் என்ன, 10 பகல் ஒரு கோடி இருக்குல்லோ, அப்போ இது 2 இலக்கம், இதில் 3 இலக்கம், அப்போ 1 இலக்கம் கூட வேறு. அப்போ இந்த 2 16 எத்தனை முறை என்று பாருங்க, 8 16. அப்போ இதில் 8 போடுவீங்கள், இதுலேயும் 8 போடுவோம், இங்கே போடுற இலக்கத்தை தான் அங்கேயும் போடுவோம் சரியா. இப்போ பாருங்க, பெருக்குங்க, 28 அளவு இருக்கிறது, 8 64 4 எழுதி 6 மிச்சம், 2 8 16 சரியா, 16 மாறும் 22, அப்போ கூடிட்டு என்ன 8. அப்போ அடுத்து என்ன போடணும், 8 விட குறைஞ்ச இலக்கம் 7 போடுங்க, 7 போட்டு பாருங்கோ சரி பாருங்கோ, இதில் 7
இங்கே ஏழுண்டா, இங்கேயும் ஏழு. சரியா பெருங்கோ, ஏழு ஏழு 49, 9 4 மிச்சம், 7 2 14 நாளும் 18, அதுவும் கூடிட்டேன. அப்ப 6 போடுங்க, அடுத்தது 6 போடுங்க. ஓகே, 6 போட்டு பாருங்க. ஓகே, 6 போட்டா 6 36, 6 எழுதி 3 மிச்சம், 6 2 12 3 15. சரியா, அதாவது 163 விட குறைவா இருக்கும். ஓகே, அப்ப 163 குறைவா இருக்கும். நீ என்ன செய்வீங்க, 163 லேருந்து 156 கழிப்பீங்க. ஓகே, கழிச்சா எத்தனை பாருங்க. ஓகே, 13, 13 லேருந்து 6 போனா 7, 5 லேருந்து 5 போனா சைவர் சைவ். ஓகே, அப்ப 7. இனி என்ன செய்யணும், ரக்கிறதுக்கு ஒன்றுமில்ல, தசத்தை குத்தி டெண்டு சைவரை ஜெயிப்பீங்க. பாருங்க, தசத்தை குத்தி டெண்டு சைவரை ஜெயிப்பீங்க, அந்த ரெண்டு சைவரையும் சேர்த்து ரக்கும். சரியா பாருங்க, இனி 16 ரெண்டால பிரிக்கினா 32, இதுல வார இலக்கமும் இதுல வார இலக்கமும் கண்டுபிடிப்போம். இதுல 3 இலக்கம், இங்கேயும் 3 இலக்கம். அப்ப இந்த 3 ஏழுக்கு எத்தனை முறை என்று பார்க்கும், எத்தனை முறை, 3 2 6, ஆகவே 2 முறை. அப்ப இங்கேயும் டெண்டை போடணும், மேலுக்கும் டெண்டை போடணும். சரியா பாருங்க, இதுல டெண்டு பாருங்க. அப்ப என்ன செய்யணும், இந்த 322 டெண்ட் அளவு இருக்குங்க. சரியா, 2 4 2 4 32 6. சரியா, 700 விட 644 குறைவா இருக்குன்னா, அப்ப என்ன செய்வீங்க, கழிப்பீங்க. கழியுங்க, 700 இருந்து 644 கழிச்சா எவ்வளவு, 656. சரியா, எங்களுக்கு தசத்துக்கங்கால 2 இலக்கம் வேணும். இப்போ ஒரு இலக்கம் வந்துட்டு இன்னும் ஒரு இலக்கம் பெறணும். அப்ப என்ன செய்வீங்க, இன்னும் டெண்டு சைவரை சேர்த்து ரக்கணும். பாருங்க, ரெண்டு சைவர் ரெண்டு சைவர், அந்த ரெண்டு சைவரையும் சேர்த்து ரக்குறீங்க. ஓகே, மேலே 162 ரெண்டால பெருக்குங்க, 8 4 8 12 ஒரு மிச்சம், 22 மட்டும் 3. சரியா, ஓகே. இனி என்ன செய்யணும், இதில் வார இலக்கத்தையும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். இதில் மொத்தம் 4 இலக்கம், இங்கேயும் 4 இலக்கம். அப்போ 3 5க்கு எத்தனை முறை என்று பாருங்க, எத்தனை முறை, ஒரு முறை என்ன, 3 3. அப்போ இங்கேயும் முண்டை போடுங்கோ, இங்கேயும் முண்டை போடுங்கோ, பெருக்குங்கோ, 3241. சரியா, இனி கழிச்சா அப்படியே போகும். உங்களுக்கு தசத்துக்கங்கால 2 இலக்கம் வந்தால் போதும். சரியா, அப்ப வர்க்க மூலம் 263 பெறுமதி என்னது, 16.21. சரியா, உங்களோட விடையோட ஒப்பிட்டு பாருங்க, சரியா இருக்கும். சரியா பாருங்க, அடுத்த வினா பாருங்க. அடுத்த கேள்வி, வர்க்க மூலம் 2745. ஓகே பாருங்க, அது என்ன மாதிரி செய்யறது பாருங்க. வர்க்க மூலம் 2745. பாருங்க என்ன செய்யணும், பின்னுக்கு இருந்து 2 சோடி காட்டுவீங்க. அப்ப எதுல கமா வரும், இதுல வரும். ஓகே, 27 எந்த நிறை வர்க்கம் வரும், என்ன பிள்ளைகள் சொல்லுங்க, 5 5 25, 6 6 36. அப்ப இதை போடணும், 5 5 25 கழிச்சா எத்தனை, 10. அப்புறம் என்ன செய்வீங்க, மேலே இருக்கிற 5 10 அளவு இருக்கும், எவ்வளவு, 10. இனி இதில் வார இலக்கம், இதில் வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். இனி என்ன செய்யணும், இந்த சோடியா 45 அப்படியே சோடியா ரக்குவீங்க. விளங்குதோ பாருங்க, இதில் 3 இலக்கம், இங்கேயும் 3 இலக்கம் என்ன. அப்ப இந்த 1 10க்கு எத்தனை முறை என்று பார்க்கும், அப்ப எத்தனை முறை, ஒரு 2 10. அப்ப இங்க 2 போடுவீங்க, இங்கேயும் 2 போடுவீங்க, பெருக்குங்க, 102 ரெண்டு அளவு இருக்கு. ஈ 2 4 ஈ சைவர் சைவர் ஈ 2 2 கழியுங்க, 1 4. ஓகே, இனி என்ன செய்யணும், தசங்குத்தோணும். ஓகே, தசங்குத்தி 2 சைவரை ஜெயிக்கணும், அந்த 2 சைவரையும் அப்படியே இருக்கும். விளங்குதோ
புலங்குதோ புள்ளியல். ஓகே, இனி பாருங்கோ, 52 ரெண்டால பெருக்கோம், எவ்வளவு? 104. ஓகே, இதுல வார இலக்கத்தையும் இதுல வார இலக்கத்தையும் பார்ப்பீங்க. இதுல மொத்தம் எத்தனை இலக்கம்? 4 இலக்கம். இங்கேயும் 4 இலக்கம். அப்ப இந்த 1, 4 இத்தனை முறை என்று பாருங்க. 1, 4, 4. அப்ப இதுல 4 போடுவீங்க, இங்கேயும் 4 போடுவீங்க, பெருக்குவோம். பெருக்கி வார விட 4100 விட குறைவா இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? செய்த நீங்களோ? ஓகே, பாருங்கோ, நன்னாங்கு 16 ஆறு எழுதி ஒரு மிச்சம், நன்னாங்கு 16 மட்டும் பயன்களுக்கு எழுதி ஒரு மிச்சம், 4 சைவர் சைவர். அப்ப 1, 4, 1, 4. இது 4100 விட என்னது? கூடிட்டு. அப்ப என்ன செய்யணும்? அதை விட குறைந்த இலக்கம் எதை போடுவியல்? 3 போடுங்க. அதை விட குறைஞ்ச இலக்கம் 3 போடுங்க. பாருங்கோ, சார் சொல்லித்தாரன், எல்லாரும் படிவாக்காவணிங்க. சரியா, 3 இங்கேயும் 3. சரியா, பெருங்கோ, 9 முன்னாங்க 12 கிரங்களில் ஒரு மிச்சம், சைவர் சைவர். அப்போ 1, 3, 3. இனி என்ன செய்வீங்கள்? கழிப்பீங்கள். 10 9 போனால் 1, 9 2 போனால் 7, 1 1 போனால் சைவர். சரி, இது படம் எடுத்தாச்சு. அப்போ இதில் எத்தனை இருக்கும்? சைவர் அப்போ போனதா 10 2 1 போனால் 9. சரியா, ஓகே. இனி என்ன செய்வீங்கள்? இந்த 2 சைவரை சேர்ப்பீங்கள். அந்த 2 சைவரையும் சேர்த்து ரக்குவீங்கள். மேலே இருக்கிற 523 ரெண்டு அளவு இருக்கும். 2 6, 2 4, 2 10. இனி இதில் வார இலக்கத்தையும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிப்போம். சரியா, பார்க்குறீங்களா எல்லாரும்? வடிவாக கவனிங்க, கவனத்தை சிதற விடாமல் கவனிங்க. பாருங்கோ, இதில் மொத்தம் 5 இலக்கம், இங்கே 5 இலக்கம். அப்போ இந்த 1, 9 எத்தனை முறை? 9 முறை. 9 போட்டு பாருங்கோ, எத்தனை வருதுன்னு பாருங்கோ, கூட வருதா? ஓகே, அடுத்தது 8 போட்டு பாருங்க. 8 8 64, 6 மிச்சம், 8 5 46, 48 6, 54, 4 5 மிச்சம், 8 4 32, 32 5, 37 எழுதி 3 மிச்சம், 8 1 8, 8 3. சரியா, கூடிட்டு. ஓகே, அதை விட குறைஞ்ச இலக்கத்தை போட்டு பாருங்க. ஓகே, விளங்குதா? ஓகே, அடுத்த வினா பாருங்க. அடுத்த வினா, வர்க்க மூலம் 3630. ஓகே, இது இந்த வர்க்க மூல பெருமதியை பார்ப்போம். சரியா, 3630 பாருங்க. 3630 என்ன செய்வீங்கள்? பின்னுக்கு இருந்து 10 2 சோடி கட்டணும். என்ன பாருங்க, இதில் வெறும் காணும். இது எத்தனை முறை? என்னத்தின நிறைவேற்கம்? 6 6 36 கழிப்பீங்கள், 0. இனி 6 2 பெருக்குவீங்கள், 12. இதில் வார இலக்கமும் இதில் வார இலக்கமும் கண்டுபிடிக்கணும். இந்த 30 அப்படியே சோடியாக இறக்குவீங்கள். ஓகே, இதில் 3 இலக்கம், இங்கே 2 இலக்கம். அடங்குமோ? அடங்காது. அப்போ என்ன செய்யணும்? சைவரை போடுவீங்க. ஓகே, சைவரை போட்டுனா பெருக்கினா 120 சைவரால் பெருக்கினா சைவர், கழிச்சா 30. இனி 62 பெருக்குங்கோ, 120. இதில் வார இலக்கத்தையும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஓகே, அங்கே ரக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தசங்குத்தி 2 சைவரை சேர்ப்பீங்கள். ஓகே, அந்த 2 சைவரையும் சேர்த்து ரக்குவீங்கள். ஓகே, இப்போ பாருங்க, இதில் 4 இலக்கம், இங்கேயும் 4 இலக்கம். அப்போ இந்த 1 3 எத்தனை முறை? 3 முறை. பெருக்குங்கோ, 3 3 9, 3 சைவர் 3 2 6, 3 3. அப்போ இதை கூடிட்டேன. அப்போ அதை விட குறைஞ்ச இலக்கம் இது 10 போடுங்க. இதை விட குறைஞ்ச இலக்கம் 10 போடுவீங்க. சரியா, பாருங்கோ, பெருக்கினா 8 2 4, 8 சைவர் 0, 8 2 4, 2 2. இனி கழிப்பீங்கள், எவ்வளவு?
ஓகே பாருங்கோ. ஓகே 506. இனி என்ன செய்வீங்கள்? ரெண்டு சைவரை ஜெயிப்பீங்கள். ரசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் பெறணும். அந்த ரெண்டு சைவரையும் சேர்த்தராக்குவீங்க. ஓகே பாருங்கோ. இனி 602 ரெண்டால பிரிக்கினா 4 சைவர் 12 1204. இதில் வார இலக்கமும் இதில் வார இலக்கமும் கண்டுபிடிப்போம். பாருங்கோ, இதில் வந்து 5 இலக்கம், இங்கேயும் 5 இலக்கம். அப்போ இந்த 1 5க்கு எத்தனை முறை? 5 முறை. 5 போட்டு பாருங்கோ, 525 அஞ்சல் 2 மிச்சம், 520 22 5 20 2 22 10 எழுதி 10 மிச்சம் ஐ சைவர் சைவர் 2 ஐ 2 10க்கு சைவர் எழுதி 1 மிச்சம் ஐ 1 5. ஓகே இனி இதை கழிச்சு போடுங்க. ஓகே அப்போ வர்க்க மூலம் 363 பெறுமதி 60.25 விளங்குதோ? பாருங்க அடுத்த வினா. அடுத்த வினா வர்க்க மூலம் 5.4, அந்த மூன்றாவது வினாவில் முதலாவது கேள்வி. சரியா செய்தனீங்களா? செய்து பார்த்தனீங்களா? நான் சார் செய்யக்கல, நீங்கள் அதை பார்த்து திருத்துறான் வேலையாக இருக்கும். சரியா பார்த்து பார்த்து எழுதுறதா இருக்கக்கூடாது. நான் செய்ய செய்ய உங்களோட படியோட சரியை வந்து பாருங்க. பாருங்க வர்க்க மூலம் 5.4 சரியா? ஓகே வர்க்கம் மூலம் 5.4 பாருங்கோ. ஓகே என்ன செய்யணும்? தசம் இருந்து ஜெண்டா, தசத்துக்கு பின்னுக்கு 2 சோடி கட்டணும், தசத்துக்கு 3க்கு 2 சோடி கட்டணும். இங்கே தசத்துக்கு பின்னுக்கும் ஒரு இலக்கம்தான், தசத்துக்கு 3க்கும் ஒரு இலக்கம்தான். ஓகே அப்போ இனி என்ன செய்வீங்கள்? 5 எந்த நிறைவேற்கம் வந்து பார்க்கணும். எந்த நிறைவேற்கத்துக்கு இலவரம் எது? 2 4 3 9 இதற்கோணம் 10 என. அப்போ இங்கேயும் 10 போடுங்கள், இங்கேயும் 10 போடுங்க. சரியா? ஓகே இப்போ பெருங்கோ 2 4 கழியுங்கோ 1. இனி மேலே இருக்கிற 2 பிரிக்கினா 4 சரியா? இனி இங்கே வார இலக்கமும் இங்கே வார இலக்கமும் கண்டுபிடிக்கணும். இங்கே தசத்துக்கு நேர தசத்தை கொத்துவீங்க. விளங்குதோ புள்ளியல்? விளங்குதா? பாருங்க தசத்துக்கு நேர தசத்தை குத்து. நாங்கள் எப்போவுமே என்ன செய்யறாங்க? சோடியா 2 தான் ரக்குனாங்க. ஆனால் இங்கே 4 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு சைவரை சேர்ப்பீங்களே, ஒரு சைவரை சேர்த்து 40 அப்படியே ரக்குவீங்க. விளங்குதோ? இனி என்ன செய்யணும் பாருங்கோ. இங்கே 2 இலக்கம், இங்கே 3 இலக்கம், அப்போ ஒரு இலக்கம் கூடு. அப்போ இந்த 4 14க்கு எத்தனை முறை ரெண்டு பேரங்க? 3 12. அப்போ இங்கே 3 போடுங்க, இங்கேயும் 3 போடுங்க. 3 9 3 4 12 கழியுங்கோ 11 சரியா? இனி என்ன செய்வீங்க? தக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, 2 சைவரை சேர்ப்பீங்கள். அப்படியே 2 சைவரையும் சேர்த்து ரக்குவீங்க. பாருங்க மேலே இனி என்ன செய்யணும்? 23 ரெண்டாவது பிரிப்போம். 23 ரெண்டாவது பிரிக்கினா 46 இதில் வார இலக்கம், இதில் வார இலக்கம் கண்டுபிடிக்கணும். சரியா பாருங்கோ, இங்கே 3 இலக்கம், இங்கே 4 இலக்கம், ஒரு இலக்கம் கூடு, ஒரு இலக்கம் கூட இருக்கு. அப்போ என்ன செய்வீங்கள்? 4 11க்கு எத்தனை முறை? 10 முறை என்ன? அப்போ இங்கேயும் 10 போடுவீங்க, இதுலேயும் 10 போடுவீங்க. பெருங்கோ 462 ரெண்டு அளவு இருக்கிறது. 8 2 4 6 2 12 ரெண்டு எழுதி ஒரு மிச்சம், 4 2 8 1 9 கழியுங்கோ 6 7 176 சரியா? அப்போ வர்க்க மூலம் 5.4 பெறுமதி என்னென்ன வந்திருக்கு உங்களுக்கு? 2.32 உங்களுக்கு வந்ததா? சரியா? எல்லாருக்கும் சரியா? ஓகே வெரி குட். ஓகே பாருங்கோ அடுத்த கல்வியை பாருங்கோ.
அடுத்த கேள்வி, இது தசம எண்களுக்கு பார்க்கிறோம் என்ன பாருங்க, மூன்று தசம் நாலு அஞ்சு, இது இந்த வர்க்கமூல பெருமதி, தசம எண்கள் இந்த வர்க்கமூல பெருமதி பார்க்கிறோம் என்ன பாருங்க, என்ன விட வந்த உங்களுக்கு மூன்றாம் கேள்வியில ரெண்டாவது கேள்வி, வர்க்கமூலம் மூன்று தசம் நாலு அஞ்சுக்கு என்ன பெருமதி வந்தது? ஆ வெரி குட், பாருங்க அடுத்த கேள்வி, மூன்று தசம் நாலு அஞ்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்க, மூன்று தசம் நாலு அஞ்சு. ஓகே, மூன்று எந்த நிறைவேக்கம் ஒரு ஒன்று ஒன்று ஈட்டெண்டு நாலு, அப்போ இதற்கு கோணம் ஒன்று, ஒரு ஒன்று ஒன்று மூன்றில் ஒன்று போனால் ரெண்டு, இனி மேலே இருக்கிற ஒன்று ரெண்டால் பிரிக்கினா இது ஒன்று ரெண்டு, இதில் வார இலக்கம் இதில் வார இலக்கம் கண்டுபிடிக்கணும், தசத்துக்கு நேர தசத்தை குத்துவீங்கள். இனி என்ன செய்வோம், இந்த நாற்பத்தஞ்சு அப்படியே சோடியாக ஆக்கணும். ஓகே, இங்கே ரெண்டு இலக்கம் இங்கே மூன்று இலக்கம், ஒரு இலக்கம் அதிகமாக இருக்கு, அப்போ இந்த ரெண்டு இருபத்தி நாலுக்கு எத்தனை முறை, இது பன்னெண்டு இருபத்தி நாலு, பன்னெண்டு போடலாமோ இல்லையேன், நாங்கள் சைபரில் இருந்து ஒன்பது வரைக்கும் தான் போடலாம், அப்போ ஒன்பதை போட்டு பாருங்கோ, ஒன்பது வந்து இருபத்தொன்பது ஒன்பதால் பேர் கேட்கல, இருநூற்றி நாற்பத்தஞ்சை விட கூட வரக்கூடாது, சரி பெருக்கி பாருங்க, ஒம்பத்தி ஒன்பது எண்பத்தொண்டு ஒன்றது எட்டு மிச்சம், ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு, பதினெட்டு ரெண்டும் இருபத்தாறு, அப்போ கூடிட்டு அடுத்த இலக்கம் ஒன்பதை விட குறைஞ்சது எட்டை போட்டு பாருங்க, எட்டை போடுங்க பாருங்க, பன்னெண்டு அறுபத்தி நாலு, நாலு எழுதி ஆறு மிச்சம், ஓகே ரெண்டு ரெண்டு பதினாறு, பதினாறு மாறும் இருபத்தி ரெண்டு, சரியா கழிச்சா எவ்வளவு ஒன்று இருபத்தி ஒன்று. இனி என்ன செய்யணும், தறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரெண்டு சைவரை சேர்ப்பீங்கள், அந்த ரெண்டு சைவரையும் அப்படியே சேர்த்து ரக்குங்க, ஓகே ரெண்டு சைவரையும் சேர்த்து ரக்கணும் பாருங்க. இனி என்ன செய்யணும், பதினெட்டு ரெண்டு அளப்பு இருக்குங்கோ எவ்வளவு முப்பத்தி ஆறு. ஓகே, இனி இதில் வார இலக்கமும் இதில் வார இலக்கத்தையும் கண்டுபிடிச்சிட்டா சரி, எங்களுக்கு தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் வந்தால் சரி. ஓகே பாருங்கோ, மூன்று இலக்கம் இங்கே நாலு இலக்கம், ஒரு இலக்கம் அதிகமாக இருக்கு, இப்போ இந்த மூன்று இருபத்தொன்றுக்கு எத்தனை முறை, எத்தனை முறை மூணு இருபத்தொன்று, அப்போ இங்கே ஏழை போடுங்கோ, ஏழை போட்டு பெருக்குங்கோ, முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழால் பெருக்கணும், பெருக்கேக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுக்கு சமனா அல்லது அதை விட குறைய வரணும், கூட வரக்கூடாது, ஏழு நாற்பத்தொம்பது ஒம்பது நாலு மிச்சம், ஏழாறு நாற்பத்தி ரெண்டு, நாற்பத்தி ரெண்டு நாலும் நாற்பத்தாறு, ஆறு எழுதி நாலு மிச்சம், மூவேழு இருபத்தொன்று இருபத்த கூடிட்டேன. ஓகே, அப்போ அடுத்தது ஆறை போட்டு பேரணும், ஓகே ஆறை போட்டு பெருக்குங்கோ, அப்போ எப்படி வரும், முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஆறால் பெருக்கும், ஆறு 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 முப்பத்தாறு, ஆறு எழுதி மூன்று மிச்சம், ஆறு ஆறு முப்பத்தாறு மூன்று முப்பத்தொம்பது, ஒன்பது எழுதி மூன்று மிச்சம், மூவாறு பதினெட்டு, பதினெட்டு மூன்றும் இருபத்தி ஒன்று, சாரி அதுவும் கூடிச்சு, அப்போ என்னது போடுங்க அஞ்சை போட்டு பார்ப்பீங்க சரியா, அப்போ எப்படியும் அஞ்சு சரியாக தானே வரும். ஓகே, அப்போ இங்கேயும் அஞ்சு இங்கேயும், அப்போ வர்க்கமூலம் மூன்று தசம் நாலு அஞ்சு, அது என்ற பெருமதி ஒன்று தசம் எட்டு அஞ்சு, என்ன புள்ளியல் சரியா, சரி அடுத்த வினா, அடுத்த வினா பார்த்தீங்களா, வர்க்கமூலம் பதினஞ்சு தசம் மூன்று, ஓகே இது என்ற பெருமதியை பார்ப்போம். ஓகே பாருங்கோ, வர்க்கமூலம் பதினஞ்சு தசம் மூன்று, ஓகே பதினஞ்சு எந்த நிறை வர்க்கத்துக்கு இடையில, மூன்று ஒன்பது என்ன, மூன்று ஒன்பது கழிப்பீங்கள் எவ்வளவு ஆறு,
மூன்றை ரெண்டால பிரிக்கினா ஆறு. இதுல வார இலக்கம், இதுல வார இலக்கம் பார்க்கணும். தசத்துக்கு நேரம் தசத்தை குத்துவீங்க. ரெண்டு இலக்கமா சோடி சோடியா அறக்குறாங்கள், மூன்று இருக்குது, அப்ப ஒரு சைவரை சேப்பீங்கள், அப்படியே முப்பது அறக்குவீங்க. ஓகே, இங்க ரெண்டு இலக்கம், அங்க மூன்று இலக்கம், ஒரு இலக்கம் கூட. அப்ப ஆறு அறுபத்தி மூன்றுக்கு எத்தனை முறை என்று பாருங்க, எத்தனை முறை? பத்து அறுபது, பத்து போடலாமா? இல்லை, அடுத்தது ஒன்பதை போடுவீங்க. பேருக்குங்கோ ஒன்பது ஒன்பது எண்பத்தொண்டு, ஒன்றழுதி எட்டு மிச்சம், ஒன்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு, ஐம்பத்தி நாலு மட்டும் அறுபத்தி ரெண்டு. கழியுங்கோ ஒன்பதுல ஒன்று போனா எட்டு, சாரி பத்துல ஒன்று போனா ஒன்பது, டென்ல ரெண்டு போனா சரி, அப்போ ஒன்பது என்ன? ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ரெண்டு சேவரை சேர்த்து அந்த ரெண்டு சேவரையும் சேர்த்து ஆக்குவீங்க. இனி முப்பத்தி ஒன்பதை ரெண்டால பிறக்குங்கோ, இருபது பதினெட்டு எட்டு எழுதி ஒரு மிச்சம், இருமூண்டு ஆறு மட்டும் ஏழு, எழுபத்தி எட்டு. இதில் வார இலக்கம், இதில் வார இலக்கம் பார்க்கணும். பாருங்கோ இங்கே மூன்று இலக்கம், இங்கேயும் மூன்று இலக்கம். அப்போ இந்த ஏழு ஒன்பதுக்கு எத்தனை முறை? ஒரு முறை. சரியா, அப்போ எழுநூற்றி எண்பத்தி ஒன்று. ஓகே, அப்படியே போவோம். அப்போ எங்களுக்கு பதினஞ்சு தசம் மூன்றின் பெருமதி, வர்க்க மூலம் பதினஞ்சு தசம் மூணின் பெருமதி, மூன்று தசம் ஒன்பது ஒன்று வந்திருக்கு. சரியோ பிள்ளைகள் பாருங்கோ. ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மிச்ச பயிற்சியையும் மிச்ச கேள்வியையும் நீங்கள் செய்து பார்க்கணும். சரித்தா? சரி, இது வரைக்கும் செஞ்சுருக்கிறேன். பதினஞ்சு தசம் மூன்று, மிச்சம் இன்னும் மூன்று கேள்வி இருக்குது, அதையும் நீங்கள் செய்து பார்க்கணும். சரியா, செய்து பாருங்கோ. நான் அடுத்த வகுப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.